பெண்பா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ். ஏன்னா பாரதிய காலையிலிருந்து காணும். வாட்? காணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல அவள் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த விஷயம் மட்டும் எங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட். வேணாம் வேணாம் வேணாம். ஏ என்னங்க சொல்றீங்க? போலீஸ்க்கு எப்படிங்க போறது? விஷயம் வெளியில தெரிஞ்சா பாரதியோட லைஃபே போயிடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நாம தேடி பாப்போம். நாம பாரதிய தேடுறோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியவே கூடாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவ ஃபோன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதான் பாரதி ரொம்ப கிளவரா ஒரு எவிடன்ஸும் இல்லாம பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கா. பெண்பா, நேத்து நைட் அவ எனக்கு கால் பண்ணா, ஒரு மாதிரி பேசினா, எனக்கு எதுவுமே புரியல. சரி, நான் இப்ப என்ன பண்ணும்? நீங்களும் அவ்வளவு ரெகுலரா எங்கெல்லாம் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, அங்க அவ கூட யாரெல்லாம் பேசுவாங்க, அவளும் அங்க யார் கூட எல்லாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க யாராவது பழக்கமா இருக்கலாம். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சலாம். பெண்பா, கொஞ்சம் யோசிக்காம என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிடுங்க சொல்றேன். என்னது? நாம இங்க பாரதிய கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது பாருங்க. அதான் நீங்க சாப்பிடுங்க. வேண்பா, நான் சாப்பிடுற மாதிரியே இங்க அப்படியே ஒரு லுக் விடுறேன். சொல்டா, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? சரி சரி, நானும் தேடி தானே இருக்கேன். சரி, ஓகே, பாய். என் ஃப்ரெண்டும் தேடுறாங்க, நீங்க சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சணும். ஓகே. ஆக்சுவலா பாரதியோட ஃபேவரட் ஷோ. ஓ, என்ன பாக்குறீங்க மேடம்? இல்ல, எதுவும் வேண்டாம். ஏய், என்னது இது? நாம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வாங்குற மாதிரி இங்க யாரெல்லாம் பாரதி கூட பேசுவாங்களோ பார்த்து சொல்லுங்க. Thank you.
சங்கீத் கவலைப்படாதீங்க, பார்த்தி கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சங்கீத், மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்கள மாதிரி ஒரு பாசமான பிரதர் யாருக்குமே கிடைக்காது. உங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? எனக்கு அவ மேல கோவ கோவமா வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. வேண்பா, இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நேரா போலீஸ்க்கு போக வேண்டியதான். என்ன பேப்பர் நியூஸ் அசிங்கம். உங்களுக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க வேண்பா, எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமா ஆமா, நான் ரெண்டு நாள்ல வந்துருவேன். ஹலோ, சொல்லுவேன்பா. பார்த்தி ஏதாவது உனக்கு கால் பண்ணாளா? இல்லையே. உன் ஃப்ரெண்ட் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறா? என்னாச்சுடி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லுவேன்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே.